சென்னை கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நல்லவை தேய்கிறதா பேச்சரங்கம் சென்ற வார தொடர்ச்சி. பக்தி பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவோம் ஒரு பதில், நம்முடைய உறவு, நம்முடைய குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பக்தி அப்படின்னா ஒரு லைன்ல சொல்லுங்க, இல்ல ஒரு வார்த்தையில சொல்லுங்கன்னா சரணாகதி அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி, உறவு அதை ஒரு வார்த்தையில சொல்லு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? எனக்கு தோணினது நம்பிக்கை அப்படின்னு தோணித்து. ஸோ உறவுகள் மேலே நாம் அத்தனை பெரிய பிடிப்பு வைத்திருக்கிறோம், குடும்பத்து மேலே அவ்வளோ பெரிய பிடிப்பு வைத்திருக்கிறோம். நம்முடைய எல்லாருடைய வாழ்விலும் நம்முடைய வளர்ச்சிக்கு நம்முடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ செய்த தியாகத்தின் மேல்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க, இல்லை குடும்பமே இருந்திருக்கும். அந்த மாதிரியான உறவுகள் தான் இன்றைக்கும் நமக்கு பலம். ஒன்றுமே வேண்டாம், இப்போ என்னுடைய குடும்பத்தை எடுத்துட்டா, நாங்கள் நாலு பேர், அம்மா இங்கே வந்திருக்காங்க. என்னுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி எங்களை வளர்த்தாங்க அப்படின்னா, தன்னுடைய மகிழ்ச்சியை தியாகம் செய்து, தன்னுடைய ஈகோவெல்லாம் தியாகம் பண்ணி, எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய சுய கௌரவத்தை தியாகம் செய்து எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கினாங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே அவரவர் துறையில் ஓரளவு சிறப்பாக இருக்கிறோம் அப்படின்னா, மீதி நாங்கள் அச்சீவ் பண்ணாததுக்கு எங்களுடைய சுய பொறுப்பு, ஆனால் நாங்கள் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்கு எங்களுடைய குடும்பம் என்னுடைய அம்மா தான் பொறுப்பு. அப்போ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய குடும்பத்துக்காக நான் இதை சொல்லலை, எல்லாருடைய குடும்ப தாயாக தாரமாக இல்லைன்னா அத்தையாக சித்தியாக பாட்டியாக தாத்தாவாக எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள். ஆதிசங்கரரை பற்றி சொல்லும்பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லாவற்றையும் துறந்தார் தாயை துறக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாவற்றையும் துறக்க முடிந்த துறவியால் கூட தாயை துறக்க முடியாது. அப்படித்தான் உறவுகள் அமைந்திருக்கிறது. தாயுமான சுவாமியாக எத்தனையோ தகப்பன்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக வெயிலிலும் மழையிலும் பனியிலும் வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நிஜம். லட்சக்கணக்கான இல்லங்களில், லட்சக்கணக்கான வீடுகளில் இதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால் பத்திரிகையில் வர செய்திகள் எப்படி இருக்குது? இந்த லட்சக்கணக்கான குடும்பங்களை பற்றி பத்திரிகைகளுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது இயல்பு. ஆனால் பத்திரிகையில் வர செய்தி என்ன? சமீபத்தில் படிச்சுட்டு நான் கண்கலங்கி போயிட்டேங்க. ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகிழ்ச்சிக்கு தன்னுடைய இன்பத்துக்கு தடையாக இருக்கிற ஒரு குழந்தைய தோசைக்கல் மேலே உட்காந்து வச்சுருக்காங்க. எல்லாருமே படிச்சிருப்போம் அந்த செய்தியை. நம்ம நாட்டிலையா, நம்ம ஊர்லையா இப்படி கூடவா நடக்கும்? ஆனால் அப்படி நடக்கிறதே. ஒரு பையன் வந்து ஏதோ வெளிநாட்டில் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கார். அவர் பாவம், அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருந்திருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது இருந்திருக்கலாம், ரொம்ப பெரிய பிஸியாக இருந்திருக்காரு. ஒரு அஞ்சாறு மாதம் அம்மாவோட தொடர்பே இல்லை. திடீர்னு வந்து இறங்குறாரு, பாம்பேயில் வந்து கதவை திறக்கிறாரு. நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோ கூட வந்திருக்கும். வந்து பார்க்குறார் அவர், அம்மா வந்து எலும்பு கூட இருக்காங்க, அவங்க இறந்து போய் பல மாதங்கள் ஆயிற்று. இதெல்லாம் எந்த ஊரில் நடக்கிறது? நம்முடைய இந்திய தேசத்தில் தான். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி கொடுத்தா நம்ம ஊரில் தான் நடக்கிறது. இன்னைக்கு சுஜித் வந்தவொடனே என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்த மாதிரி என்னுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க, நான் வந்து நாகராஜன் சார் அறிமுகப்படுத்தும் பொழுது நான் வந்து சொன்னேன், மீரா நாகராஜன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு குடும்பத்தில் வந்து அவரோடு நான் வெளியே செல்லும் பொழுது நாகராஜனின் மனைவி மீரா, என்னுடைய நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது மீராவினுடைய நாகராஜன் அவர். ஸோ இப்படி இருந்தால்தான் அந்த குடும்பத்தில் வந்து, இது வந்து என்னுடைய குடும்பம் இல்லை, இது மாதிரி லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. தன்னுடைய மனைவியின் வளர்ச்சிக்காக அல்லது தன்னுடைய கணவனின் வளர்ச்சிக்காக, தன்னுடைய குழந்தைகளோட வளர்ச்சிக்காக எங்கெங்கோ போய் போராடி பாடுபடும் எத்தனையோ குடும்பங்கள் நம் கண் முன்னாலே இருக்கின்றது. ஆனால் இதே ஊரில்தான், இதே நாட்டில்தான் இம்மாதிரியான சம்பவங்களும் நடைபெறுகின்றன. அப்பொழுது உறவு எந்த நிலையில் இருக்கிறது? நாம் நம்பிக்கை வச்சிருக்கிறது உறவு மேலே தான். நமக்கு பணங்காசு இல்லாமல் போகலாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். நமக்கு ஆனால் என்ன ஒரே ஒரு பிடிப்பு, நான் வீட்டுக்கு போயிட்டா என் குடும்பம் இருக்குது, அவங்க என்னை தூக்கி பிடிப்பாங்க, என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க தீர்வு சொல்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளும் நாம் அனைவரும் வீடு திரும்புகிறோம். ஆனால் அந்த வீடு திரும்பும் பொழுது அந்த குடும்பத்தில் வந்து நமக்கான சுயநலத்தோடு அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருந்தார்கள்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இது எங்கோ ஓரிரு குடும்பங்கள்னு நாம் விட்டுற முடியாதுங்க. பாலில் துளி விஷம் போல அந்த ஒரு குடும்பம் தான் ஓராயிரம் ஆகும், ஓராயிரம் தான் ஒரு லட்சம் ஆகும். அதனால் அதை முன்னாடியே களையணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய, ஏன்னா குடும்பத்தை உருவாக்குறது மட்டும் போராது கல்யாண மாலைக்கு, அந்த குடும்பத்தை காப்பாற்றும் பணியும் கல்யாண மாலையினுடைய பணி. அந்த வகையில் நல்லவை தேய்கிறதா என்ற தலைப்பில் உறவை பற்றி பேச வருகிறார் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மிகச்சிறந்த எழுத்தாளர், உங்கள் எல்லாருக்குமே அவரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும், அவர் எழுதிய கதைகளை பற்றி தெரியும்,
நிறைய திரைப்படங்களுக்கு கூட இப்போ கதை எழுதிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, நிறைய எழுதுறவங்க பெரும்பாலும் பேச மாட்டாங்க, ரொம்ப நல்லா பேசுறவங்களால பெரும்பாலும் எழுத முடியாது. ஆனால் இப்படி இல்லாமல் நன்றாக சிந்திக்க தெரிந்தவர், நன்றாக எழுத தெரிந்தவர், தான் சிந்திப்பதை நல்ல வார்த்தைகளாக சொல்லவும் தெரிந்தவர். ஒரு காலத்துலங்க நீங்கள் உங்களுக்கு எல்லாம் நிறைய ஞாபகம் இருந்திருக்கும், அந்த காலத்தில் மர்மதேசம் அப்படிங்கிற அந்த சீரியல் வரும்பொழுது, இல்லைன்னா ஸ்வர்ணரேகைங்கிற சீரியல் வரும்பொழுது, புதன்கிழமை ராத்திரி நம்மளுக்கு வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ஊரே அடங்கி இருக்கும், எல்லாரும் மர்மதேசம் முன்னாடி தான் உட்காந்துட்டுருப்பாங்க. சரி, அங்கே மர்மதேசத்தில் என்ன திகில் நடக்கிறதுங்கிறத விட இந்த தெருவில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ நம்ம எல்லாரும் பயந்துட்டு இருப்போம். அந்த வகையில் தமிழ் உலகை கட்டி போட்டவர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களை உறவு பற்றி பேச அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை, தூய உருப்பளிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே. வறுப்பளிங்கு வாராது இடர் படிக நிறமும் பவழ செவ்வாயும் கடிகமழ்பும் தாமரை போர் கையும் துடியடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கல்யாண மாலை என்கின்ற அற்புதமான அமைப்பினுடைய தலைவர் திரு மோகன் அவர்களே, அவருக்கு மிகுந்த உறுதுணையாக திறம்பட செயலாற்றி இந்த நிகழ்ச்சியையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து எனக்கு முன்னாலே பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் நாகை முகுந்தன் அவர்களே, கன்னியாகுமரி புயலை நாம் டிவியில் பார்த்தோம், நாகை புயலை இன்று இப்பொழுது நாம் இங்கே பார்த்தோம். அந்த புயல் அடித்து சாய்த்தது என்று சொன்னால் இந்த புயல் பிடித்து நிமிர்த்தியது. அடுத்து ஒரு பெரிய தமிழ் புயலாக வீச இருக்கின்ற திரு திருச்சி சிவா அவர்களே, மேலும் இந்த மேடையிலே வெகு சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கின்ற திரு இளங்கோ குமணன் அவர்களே, திரு சுஜித் குமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு திரண்டு வந்திருக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய பணிவான நன்றிகள், அந்த வணக்கங்கள். கல்யாண மாலையில் இது எனக்கு 2வது மேடை, 2வது கல்யாணமான்னு கேட்டார். சமீபத்தில் ஒரு நண்பரை சந்தித்தேன், பூலோகத்தில் சொர்க்கத்துக்கு ஒரு முகவரி இருக்கிறதாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். பூலோகத்தில் சொர்க்கத்துக்கு முகவரியா எனக்கு தெரியல அப்படின்னேன். அப்புறம் அவர் சொன்னார், நான் வேணா சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க, 6/1 ராமசாமி திரு, தியாகராய நகர், சென்னை 17 கல்யாண மாலை அமைப்பை தான் சொன்னார். அவர் சரியாக தான் சொல்லியிருக்கார், திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. இங்கே டி நகரில் இவர்கள் 3,00,000 திருமணங்களை நிச்சயம் செய்திருக்கிறார்கள், 3.5 கோடியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பல பிள்ளைகள் கல்யாண மாலையை தான் நம்புகிறார்கள், எல்லாவற்றையும் விட மோகனை மிகப்பெரிய அளவிலே நம்புகிறார்கள். ரொம்ப கைராசிக்கார், நம்ம அப்பா அம்மாலாம் கூட 1-2 கல்யாணம் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வகையில் இந்த கல்யாண மாலை அமைப்பு உறவுகளை உருவாக்குகிற ஒரு அமைப்பாக மட்டும் இல்லாமல், அதாவது வாழ்க்கை பந்தத்தை உருவாக்குகிற ஒரு அமைப்பாக மட்டும் இல்லாமல், சமூகத்தோடு ஒரு நல்ல தொடர்பு கொண்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி நல்ல நல்ல தலைப்புகளை கொடுத்து எங்களை போன்ற சான்றோர்களை எல்லாம் அழைத்து பேச செய்து உங்களை எல்லாம் மகிழ்விக்கின்ற ஒரு பெரிய கடமையையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நல்லவை தேய்கிறதா உறவுகளில் அப்படின்னும் பொழுது, தேய்கிறது, தேய்ந்து கொண்டிருக்கிறது, தேய்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ரூபத்தில் பேச வந்த நான் இந்த இடத்துல இந்த கூட்டத்தை பார்த்து இங்கே இருக்கிறவர்களுடைய நல்லிணக்கத்தை பார்த்து இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து எனக்குள்ள ஒரு சின்ன கில்ட்டி, நான் சொல்ல போகிற கருத்துக்கள் நிற்குமா, எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தயக்கம். இருந்தாலும் நீங்கள் அத்தனை பேரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய பல உண்மைகளை, உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் பார்க்கின்ற உண்மைகளை நான் இன்றைக்கு இந்த மேடையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும், மாறலைன்னா வாழ்க்கையில் தேக்கம் ஏற்பட்டுவிடும். நாம் கூட குழந்தையாக இருந்தோம், படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம், மாறி தீரணும். ஆனால் இத்தனை மாற்றங்களுக்கு நடுவிலேயும் மாறாத ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. எந்த காலத்திலேயும் ஒரு குழந்தைக்கு அவனுடைய அம்மா கடைசி வரையில் அம்மா தான், அவன் மாறவே போறது கிடையாது, அப்பா மாறவே போறது கிடையாது. டெல்லிக்கு ராஜானாலும் டெல்லிக்கு பிட்டா பழமொழி,
இதை நான் சொன்ன பொழுது ஒருத்தர் சொன்னார், எல்லாம் மாறிடுச்சுங்க, என்னத்த எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். என்ன சொல்றீங்க, தூக்கி வாரி போச்சுன்னா இன்னைக்கு யாருங்க அம்மா அப்பான்னு கூப்பிடுறாங்க, மம்மி டாடி தானே. நான் சொன்னேன் மம்மி டாடின்னு ஆங்கிலத்தில் கூப்பிடுறதுனால அர்த்தம் மாறிடுமான்னு சொன்னேன். மம்மின்னா என்னங்க, பிணம், அம்மா பிணமா? ஆங்கில மோசத்தில் நீங்கள் எப்படி வேணா கூப்பிடுவீங்களா? இதை எத்தனை முறை சொல்லியும் யாரும் கேட்கலையே. ஏன், அந்த பெற்றோர்களுக்கே தன் குழந்தை தன்னை அம்மான்னு அழைக்கிறத விட மம்மின்னு அழைக்கிறதுலையும் டாடின்னு அழைக்கிறதுலையும் தானே ஒரு பிரியம் இருக்கு. இந்த கருத்தை அவர் சொன்ன பொழுது என்னால் பெருசாக மறுக்க முடியல. ஏன்னா நான் சொன்ன அந்த மாறி வருகின்ற மாற்றத்தில் இன்றைக்கு ரொம்ப பேர் இப்படி சிக்கி கொண்டிருக்கிறோம். ஆங்கில மோகம் அது இல்லைன்னாலும் இனிமே பருப்பெல்லாம் வேகாது. உள்ளூரில் எங்கே இருக்கு வேலை? கடல் கடந்து சென்று நம்ம வயிறு வளர்க்கணும்னு சொன்னால் நாலு மொழி நமக்கு தெரிந்திருந்தால்தான். ஆகையினால இந்த விஷயத்தை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது. ஆனாலும் எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு வருத்தம்னு சொன்னால், இந்த மேல்நாட்டு மோகம், இந்த மேல்நாட்டு ஈர்ப்பு, இந்த மேல்நாட்டு கவர்ச்சி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை முதியோர் சமூகத்திற்கு எந்த அளவிற்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுநல நிறுவனத்திற்கு நான் சென்ற சமயத்தில் நேரில் பார்த்தேன். அங்கே சொற்பொழிவாற்ற சென்ற இடத்துல உள்ளுக்குள்ளேயே முதியோர்களை ஆதரிக்கின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லா இடத்தையும் கூட்டிக் கொண்டு போய் காட்டும் பொழுது அந்த முதியவர்கள் இடத்திலும் சென்று, சார் இவங்களுக்கு வந்திருக்கீங்க, இவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பேசுங்கோ, உங்களை போல் இருக்கின்றவர்கள் வந்து பேசுவது தான் இவர்களுக்கெல்லாம் சந்தோஷம், இவர்களை உற்சாகப்படுத்துங்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் யாரும் இந்த மண்ணில் இல்லை, இதில் பெரும்பாலானோருடைய பிள்ளைகள் கோடிகளிலே சம்பாதிக்கிறார்கள் அமெரிக்காவில், இவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளை பிரிந்து அவர்கள் இங்கே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொன்னார். அப்படி இங்கே விடப்பட்ட ஒரு முதிய பெண்மணி இறக்கும் நேரம் வந்து விட்டது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு நாங்கள் இங்கிருந்து தகவல் தரோம், உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்தீங்க, கொஞ்சம் கிளம்பி வந்து நீங்கள் ஈமக்கிரியைகள் செய்தால் நல்லது அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ அந்த பிள்ளை சொன்ன பதில் என்ன தெரியுமா, எனக்கு இப்போ ப்ரமோஷன் டைம், இங்கே நான் லீவெல்லாம் போட முடியாது, போட்டால் லட்சக்கணக்கில் எனக்கு செலவாகும், நான் வருவதனால் என் தாய் உயிர் பெற்று விடவா போகிறாள், நான் வருவதற்குள் இறந்தாலும் இறந்து விடுவாள் என்று சொன்னீர்களே, வந்து பிணத்தை பார்ப்பதற்கு அம்மாவினுடைய சிரித்த முகத்தை மனதிலேயே இருத்தி கொண்டு நான் இங்கேயே இருந்து விடுகிறேன், என் சார்பில் நீங்களே காரியங்களை செய்து விடுங்கள், எவ்வளவு செலவாகிறதோ ஒரு செக்கில் தூக்கி போட்டுடுறேன். அவன் தூக்கி போட்டது செக்க மட்டுமா, பறக்க பறக்க போயிட்டு இருப்போம், நெஞ்சுக்கிட்ட கிடுகிடுகிடுகிடுன்னு அடிக்கும், ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு ஹலோ அப்படின்னு காதை கொடுத்தா, நாங்கள் இன்னார் பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு கடை வேணுமா சார், என்ன கோபம் வரும், அப்போ நாசமா போன விளைவை. நல்லவை தேய்கிறதா உறவில் பேச வருகிறார் திரு இந்திரா சௌந்தரராஜன் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.